தமிழ்லி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்களோடு பகிர்ந்து வரும் பர்மிய பிக்கு சொன்ன கதைகளில் இந்த கதைகள் எழுந்த கால பின்னணி பற்றி சில வார்த்தைகள் சொல்ல வேணும் ஏனென்றால் நேர்கள் எல்லோரும் தொடர்ச்சியாக இந்த கதைகளை கேட்டிருக்க மாட்டீர்கள் சில கதைகளை கேட்டிருக்கலாம் சிலது விடுபட்டிருக்கலாம் இனி கேட்கப் போகிறவர்களுக்காக இந்த கதைகள் எழுந்த பின்னணியை சொல்ல பர்மாவானது மேலை பர்மா கீழே பர்மா என்று ரெண்டு பிரிவாக இருந்தது இது பத்தொன்பதாம் நூற்றாண்டு நிலைமை பற்றி சொல்லுகிறேன் மேலை பர்மா பன் பர்மிய மன்னராட்சியில் இருந்தது கீழே பர்மா பிரித்தானியரின் கீழ் இருந்தது கிளை பர்மாவில் காலூண்டிய பிரித்தானியர்கள் காலக்கிரமத்தில் மேலை பர்மாவையும் பிடித்து விடுவார்கள் எனவே முழு பர்மாவும் அந்நியர் ஆதிக்கத்துக்குள் வந்துவிடும் என்ற அச்சமும் அந்நியர் ஆட்சியிலே பௌத்த மதம் பின்னடைவை சந்திக்கும் என்ற ஒரு பயமும் மக்களுக்கும் பௌத்த குருமார்களுக்கும் இருந்தது இந்த சூழ்நிலையிலே தான் நாம் இங்கே சொல்லி வரும் கதைகளை சொன்ன திங்கசார் சாயதவ் என்ற மகா ஆச்சாரியர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டிலே பிறந்தார் அமரபுர நகரத்துக்கு முப்பது மைல் தொலைவில் உள்ள ஒரு கிராமத்தில் அவர் பிறந்தார் சிறுவனாக இருக்கும் அவர் அமரபுரவுக்கு போய் ஒரு குறுமடத்தில் அப்பொழுது கல்வி என்றால் பொது பாடசாலைகளிலே அரசினர் பாடசாலைகளில் கற்கிற முறை அப்பொழுதுதான் அறிமுகமாகிக் கொண்டிருந்தது ஆனால் மரபுவழி கல்வி இருந்தது ஒரு குறுமடத்தில் சேர்ந்து அவர் கற்கத் கற்க தொடங்கினார் அவர் பதிமூன்று வயதிலேயே சந்நியாசம் பெற்றுக்கொண்டார் அவருடைய திறமையையும் விவேகத்தையும் கண்ட குருமார்கள் அவருக்கு இருபது வயதிலே உயர் சன்னியாசம் வழங்கிவிட்டார்கள் ஊரூராக போய் பல குருமாரிடம் சமய தத்துவங்களை கற்றார் சாயதவ் பௌத்த குருமாருக்குரிய கோவையாகிய வினய என்பதற்கு விளக்கம் எழுதினார் இவரை பெரிதும் மதித்த மிந்தோன் மன்னர் மண்டலாயில் ஒரு குருமடம் கட்டி அதற்கு தலைமை குருவாக திங்கசார் சாயதோவை நியமித்தார் நேர்களுக்கு ஒன்றை நினைவூட்ட வேண்டும் பௌத்த பிக்குகள் இருந்ததில்லை. பௌத்தம் சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததும் இல்லை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று அளவில் கீழை பர்மா வெங்கும் யாத்திரை செய்த திங்கசார் சாயதவ் தம்முடைய சமய பேருரைகளிலே பல கிளைக்கதைகளை எடுத்துக்காட்டுகளாக சொல்லுவது உண்டு ஓரளவு சுவை ததும்ப இல்வாழ்வாருக்கும் பிக்குமாருக்கும் இடையே உள்ள உறவு பற்றி சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன இந்த கதைகள் எந்த வகையைச் சேர்ந்தன இவை ஒரு புதிய இலக்கிய வகை பர்மிய நாட்டார் மரபிலே இருந்து வந்தது ஏனென்றால் பௌத்த ஜாதக கதைகள் வந்து அது உயர் தத்துவங்கள் பொதிந்தவை ஆனால் இவை அப்படியல்ல இவை பொது அறங்கள் பற்றி பேசியவை எனவே திங்கசார் சாயதோ இல்வாழ்வாருக்கும் குருமாருக்கும் இடையே உள்ள தொடர்பு பற்றி நகைச்சுவையாகவும் அங்கதம் என்று சொல்லுவோம் அங்கத சுவை கூடியதாக சொன்ன கதைகள் இது அதில் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருப்பது கொல்லனுக்கு இறங்கிய நகரவாசி என்ற கதை ஆகமங்களில் உள்ள சில வசனங்களை எப்படி வியாக்கியானம் செய்வது என்பது குறித்து இது சமயபோதகர்களிடையே முரண்பாடு ஏற்பட்டது ஆக ஆகமங்களிலே உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கும் இது எப்படி நாங்கள் வியாக்கியானம் செய்ய வேண்டும் என்றதிலே வியாக்கியானம் வேறுபடலாம் அவரவர் ஞானம் கற்ற கல்வி இந்த அடிப்படையிலே வேறுபடலாம் ரெண்டு குருமாரும் தங்களுக்குள்ளே முரண்பட்டு கொண்டு திங்கசார் சாயதவோடம் போனார்கள் இருவருடைய கருத்துக்களும் அதாவது இருவர் செய்த வியாக்கியானங்களும் பிழை என்று சொன்ன தீர்ப்பிட்ட திங்கசார் சாயதவ் சரியான வியாக்கியானத்தை வழங்கினார் இதுதான் நீங்கள் சொன்ன மேற்கோளுக்குரிய வியாக்கியானம் என்று சொன்னார் அப்போ தாங்கள் கொண்டு வந்த ரெண்டு வியாக்கியானங்களும் தவறு என்று சொல்லிவிட்டார் அப்போ சாயதவ் உடைய வியாக்கியானமே இப்போ முடிந்த முடிவாகிவிட்டது இந்த குருமாரிலே ஒருவர் சொன்னார் நான் மூடனல்ல எனது அகராதியால் தவறாக வழிநடத்தப்பட்டேன் அவர் சொன்னார் நான் மூடனில்லை ஐயா குருவே இந்த அகராதி தான் எனக்கு பிழைச்சது அகராதியால் நான் பிழையான வழிக்கு போயிட்டேன் ஏன்னா அகராதியில் சில சொற்களுக்கு பொருள் கருத்து தேடி இருக்குது அதுதான் பிழையான அடுத்து விட்டது ரெண்டாவது குரு சொன்னார் இலக்கண நூலே அடிப்படையாக கொண்டு இந்த கூற்றை விளக்க விளங்க முடிந்ததால் தவறு ஏற்பட்டது இப்போ ரெண்டு பேரும் தாங்கள் செய்தது தவறு என்று சொல்லுகிறார்கள் தங்களுடைய விளக்கம் வியாக்கியானம் தவறு என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்லுகிற காரணம் என்னவென்றால் இலக்கண ஒருவர் சொல்கிறார் லக்கணத்தால் விளையா போச்சுன்னு இன்னொருத்தர் சொல்கிறார் அகராதி என்ன தவறாக வழி நடத்திச்சு தண்ணி இருவர் சொன்னதையும் கேட்ட சாயதோ சொன்னார் கொல்லனுக்கு இறங்கிய மூட நகரவாசியை நீங்கள் நினைவுபடுத்துகிறீர்கள் நீங்கள் சொல்கிறத பார்த்தால் பாவம் கொல்லன் தெரியாத்தனமாக நடக்கிறான்னு சொன்ன நகரத்தான் போல இருக்கு அப்போ இதுக்குள்ள இன்னொரு கதை இருக்கு பொதிந்துருக்கு அந்த கதையைத்தான் சொல்ல போகிறேன் நகரவாசி ஒருத்தன் அவன் நகரத்திலே இருக்கிறவன் கிராமத்தில் இருக்கிற உறவினரை பார்க்க போனான் இந்த போய் அங்கே தங்கியிருக்கிறான் சில நாட்களை அங்கே செலவிட வந்திருக்கிறான் இப்போ நான் வந்த இந்த கிராம கிராமவாசி உறவினருக்கு சுமையாக இருக்கக்கூடாதுன்ற நல்லெண்ணத்தோடு அவர்களுக்கு உதவி செய்வோம் என்று யோசித்தான் ஏதாவது நான் சும்மா இருக்கிறவர்கள் இந்த வீட்டுக்காரருக்கு உதவி செய்வோம் அன்றாட பணியில் எதையாவது நாம் செய்வோம் என்று ஆசைப்பட்டான் ஆனால் அவனுக்கு இந்த கிராமத்தாரருடைய வேலைகளுக்கான திறன்கள் எதுவும் இருக்கில்லை அப்போ கிராமப்புறத்தில் என்ன செய்வார்கள் பிறகு தேவண்டா பக்கத்தில் காடு இருக்கும் போய் தரிப்பார்கள் பிறகு வாங்க கடைக்கு பிறகு கடைக்கு போகிறது அப்போ இவன் என்ன செய்தான் சரி இவைக்கு நாங்கள் உதவிச்சேன் நான் இந்த மரத்தை வட்டித்தாரன் பிறகு கண்டு சொல்கிறான் சரி அப்பா என்று சொன்னார்கள் அப்போ இவன் என்ன செய்தான் அந்த வீட்டில் கூடாலி உடைஞ்சு போச்சு மரம் தறிக்க கூடாளி வேணும் கூடாலி உடைஞ்சு போச்சு அப்போ சொன்னான் நான் இப்போ கொல்லன் பட்டறைக்கு போய் ஒரு கூடாளி செய்து கொண்டு வா கோடி கொண்டு வாரன் என்று சொன்னான் இப்போ பட்டறைக்கு போனான் பட்டறையில் அண்டைக்கு பத்து பன்னிரெண்டு பிக்கான்கள் செய்து கொல்லன் அடுக்கி இருக்கிறான் காட்சி பொருளாக இவன் பார்த்தான் இவன் நகரவாசி இவனுக்கு பிக்கானாலே என்ன செய்யலாம் கோடாலியால் என்ன செய்யலாம்ன்றது தெரியலை அப்போ ஒரு பிக்கானை எடுத்து விலை கொடுத்து வாங்கி வீட்டை வந்து சேர்ந்தான் வந்து சேர்ந்து என்ன என்றால் இந்த மரம் தரைக்க வேணும் தானே அப்போ என்ன செய்தானண்டால் இந்த பிக்கானால் மரத்தை தறிக்க தொடங்கினான் அது பிக்கானால் மரத்தை தரைக்க இல்லாது தானே அப்போ இவனுக்கு அந்த முயற்சி பலிதமாகவில்லை இவன் பிக்கானால மரத்தை வெட்டுகிற சத்தம் கேட்டு உள்ளே இருந்த சொந்தக்காரர் உறவினர் அந்த வீட்டுக்காரர் வெளியில் வந்தார்கள் அவர்களுக்கு ஒரே சிரிப்பு இவன் இந்த பட்டணத்தான் வந்து பிக்கான் எடுத்து மரம் தரிக்கிறான் என்று ஒரே சிரிப்பு அடக்க முடியவில்லை ஒருவன் கேட்டான் அப்பாவி மைத்துனரே அவனுக்கு இவர் மைத்துனர் முறை பிக்கானால் எப்படி மரம் வெட்ட முடியும் நீ பார்க்குற வேலை புத்திபூர்வமாக இல்லையே உங்களுக்கு கோடாரிக்கும் பிக்கானுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியவில்லை என்று சொன்னான் வீட்டுக்காரன் இப்போ பார்த்தான் இந்த நகரவாசி சொன்னான் தவறுதான் எனக்கு வித்தியாசம் தான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அந்த கொல்லனுக்காக இர எனக்காக பார்த்து இறக்கப்படுகிறீர்கள் எனக்கு வித்தியாசம் என்று கொல்லனுக்காக இறக்கப்படுங்கோவன் நான் ஒரு பிக்கான காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன் அந்த கொல்லன் என்ன செய்கிறான் அவன் பத்து பன்னிரெண்டு பிக்கான் செய்து அடுக்கி கொண்டு இருக்கிறான் அவன் என்ன செய்ய போகிறான் அந்த பிக்கானை வச்சென்று கேட்டானாம் இவன் பிக்கானுக்கும் கோடரிக்கும் வித்தியாசம் தெரியாத நகரவாசி கேட்ட கேள்வி இது என்று திங்கசார் சாயதவ் சொல்லி அந்த வந்த ரெண்டு குருமாருக்கும் இளங்குருமாரும் அவர்கள் வியாக்கியானங்களை சரியாக செய்யாமல் இலக்கணத்திலும் அகராதியிலும் பிழையை போட்டதற்காக இந்த கதையை சொல்லி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி இந்தளவிலே இன்றைய கதையை நிறைவு செய்து அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பேன் வணக்கம் டான் தமிழ் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்